எதுக்குடா கத்துற? ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணுமா? எதுக்கா? ஃபாதர் எதுக்கு பார்க்க வரப்போறாங்க? ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும். ஃபாதருக்கு ரெண்டு நாள் ப்ராப்ளம்டா, பயிற்சி பிரச்சனை வேறு. டாக்டர்கிட்ட வேறு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அந்த பொண்ணு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர. உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், எனக்கு லைஃபே ப்ராப்ளம், தூங்க கூட முடியல. உனக்கு ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், எனக்கு சிட்டிங் ப்ராப்ளம், என்னால் உட்கார கூட முடியல. மண்டையில் 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி. ஃபாதர், நம்ம கிட்ட பிரச்சனைன்னு வரவங்கிட்ட நம்ம பிரச்சனை ஏன் சொல்றீங்க? அதிகாரம் 41 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். டேய், உனக்கு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாம என் பைபிள் எடுத்து படிக்காதேன்னு. நீ சொல்லுமா. என் பேரு பவானி, என் சிஸ்டர் சிவானி. அம்மா பேர் அருகாணி, அப்பா பேர் சப்பானின்னு அடுக்குமொழி பேசியிருந்தா நினச்சிக்கா, குப்பரைச்சி பத்துக்கும் போய். ஃபாதர், கோவப்படாம பொறுமையா உட்காந்து என் கதையை மூலத்திலேருந்து கேட்டாதான் பிரச்சனை புரியும். மூலத்தில் தான்மா பிரச்சனையே, என்னால் உக்காஞ்சலாம் கேட்க முடியாது. அப்படியே மூவ் பண்ணுறேன், யூ கண்டினியூ. தென்காசி மாவட்டத்தில் மெஞ்ஞானபுரம்னு ஒரு அழகான ஊர். அது என்ன அழகான ஊர்? அழகான ஊர், அவ்வளோதான்.